தியானிப்போம். சங்கீதம் 1. நற்பேறு பெற்றவர் யார்? அவர் பொல்லாரின் சொல்படி நடவாதவர், பாவிகளின் தீய வழி நில்லாதவர், இகழ்வாரின் குழுவில் அமராதவர். ஆனால் அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சியுறுபவர். அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர். அவர் நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல இருப்பார். பருவ காலத்தில் கனி தந்து என்றும் பசுமையாயிருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பாவார். தாம் செய்வதனைத்திலும் வெற்றி பெறுவார். ஆனால் பொல்லார் அப்படி இல்லை. அவர்கள் காற்று அடித்து செல்லும் பதரை போல் ஆவர். பொல்லார் நீதி தீர்ப்பின் போது நிலை நிற்க மாட்டார். பாவிகள் நேர்மையாளரின் மன்றத்தில் இடம்பெறார். நேர்மையாளரின் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார். பொல்லாரின் வழியோ அழிவை தரும். இந்த சங்கீதம் மிக முக்கியமான சங்கீதம். நீங்கள் நினைக்கலாம் இது ஒரு சின்ன சங்கீதம் என்று சொல்லி. மொத்தமாக வேதத்துடைய சத்தியமும் இந்த பைபிளில் இந்த சங்கீதத்தில் அடங்கியிருக்கு. நல்ல பெயர் பெற்றவங்க யார் அப்படின்னா மூன்று காரியம் சொல்கிறாங்க. ஒன்று, பொல்லார் சொல்லக்கூடிய சொன்னபடி நடக்காதவங்க, பாவிகள் இருக்கக்கூடிய வழியில் நில்லாதவங்க, இகழ்வார்னா யாருன்னா பழித்து பேசுகிறவங்க, புறம் பேசுகிறவங்க, அவங்க குழுவில் அமராதவங்க. இந்த மூணையும் நம்ம கடைபிடித்தாலே போதும், ஒட்டு மொத்தமாக தேவனுடைய கட்டளைகளை கடைபிடித்திடலாம். அவருடைய திருச்சட்டத்தில் இன்பம் காண்புறுவங்க அப்படின்னா நம்ம பைபிள் படிக்கிறதன் மூலமாக, அதை தியானிக்கிறதன் மூலமாக, இரவும் பகலும் சிந்திப்பவர். எப்படி நைட்டெல்லாம் சிந்திக்க முடியும் அப்படின்னு பார்த்தோன்னா, தேவையில்லாத உலக கவலைகளை சிந்தித்ததுனால உங்களால் என்ன பண்ண முடியும்? நாளைக்கு நான் இதை பண்ணணும், என்னுடைய கடனை அடைக்கணும், நான் ஸ்கூலில் பிள்ளைகள் போய் சேர்க்கணும், காலேஜில் வந்து ஃபீஸ் கட்டணும், ஏதாவது நீங்கள் நினைக்கிறதுனால நடக்க போதா? அதுக்கு பதிலாக அவருடைய வார்த்தைகளை நீங்கள் தியானித்து பாருங்கள். அநேக அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். முதலாவது, நீங்கள் ரொம்ப சுலபமான ஒரே ஒரு சின்ன செயல் செய்து பாருங்கள். கர்த்தர் நல்லவர், அவரது கிருபை என்றென்றும் உள்ளது. இந்த வசனத்தை சொல்லி பாருங்களேன். தேவன் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றும் உள்ளது என்று நினைத்து பாருங்கள். அந்த கிருபை உங்கள் கூட இருக்கும். ஏன்னா அவர் தான் சொல்லியிருக்கிறாரு, இல்லாத இடத்தில் இருக்க பண்ணுகிற தேவன் என்று சொல்லி. உங்ககிட்ட குறைவு இருந்தால் கூட நீங்கள் நிறைவான தேவனை கூப்பிடும்போது, எப்படி கானாவூரில் குறைவுபட்ட கானாவூரின் திருமணம் நிறைவானதோ அது போல் உங்கள் வாழ்க்கையும் அவர் நடத்துவார். அதுக்கப்புறம் பாருங்கள், நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல இருப்பர். பருவ காலத்தில் கனி தருவர். இப்போ நீரோடையோட நடப்பட்ட மரம்னா பார்த்துருக்கீங்களா? உங்களுடைய பகுதியில் வசிக்கிறவங்க தேவனை தேடுற மனுஷங்க இருப்பாங்க. அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனைகள் வரும். நோயில் விழுவாங்க, அவமானப்பட்டு போவாங்க, அவங்க பிள்ளைங்க வாழ்க்கையில் ஏதாவது கவலை, கஷ்டம், கண்ணீர் எல்லாம் வரும். உலகத்தார் அவங்கள ரொம்ப இழிவாக பேசுவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா திடீர்னு அவங்க தளிர்த்து துளிர்த்து நல்ல பூத்து குலுங்க ஆரம்பிச்சிருவாங்க. இதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்களுடைய ரூட் எங்கே இருக்கும்னா தேவனுடைய வார்த்தை மேலே. அடுத்ததாக பருவ காலத்தில் கனி தருவாங்க. நல்ல ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க, தமிழில் இருக்குது, காலத்தை பயிர் செய் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பெண்ணுக்கு 30 வயது தாண்டின பிறகு திருமணம் நடக்கலைன்னா அந்த அவங்கள வந்து எப்படியெல்லாம் அந்த உலகம் பேசும்? அது போல் ஒரு திருமணமான பெண் ஒரு 10 வருடம் 20 வருடம் கண்ட பிறகு குழந்தை பேர் இல்லைன்னா அவங்கள என்ன பேசுவாங்க? அப்போ பருவ காலம் என்பது மிக முக்கியமானது. ஒருத்தன் வேலைக்கு போகிறான்னா 30ஆம் தேதிக்குள்ளே அவனுக்கு கையில் சம்பளம் வரணும். அப்போ தான் அவன் வேலை பார்க்குறதுல பலன். அப்படித்தானே? அப்போ பருவ காலம் நமக்கு ரொம்ப முக்கியம். அதுபோல் தேவனுடைய வார்த்தையை தொடர்ந்து இத்தனை வருஷமாக படிக்கிறோமே, நீங்களும் நானும் சின்ன பிள்ளையிலேருந்து 5 வயது படி கேட்குறவங்க இருக்கலாம், 50 வயதில் கேட்குறவங்க இருக்கலாம், 60 வயதில் கேட்குறவங்க இருக்கலாம். 60 வருடமாக தேவனுடைய வார்த்தையை கேட்டீங்களே, எந்த காலத்தில் நீங்கள் பலன் அளிக்கிறவங்களா இருக்கிறீங்க? யோசிச்சு பாருங்கள். அதுக்கடுத்தது பாருங்க, பொல்லார் அப்படி இல்லை, அவர்கள் காற்று அடித்து செல்லும் பதரை போல் ஆவர். நீங்கள் நினைக்கலாம் பொய் பேசிக்கிட்டு திரியிறவ உண்மையையே பொய்யா மாற்றி போட்டுறாங்களே, அவங்களுக்கு தானே இந்த உலகம், அவங்களைத்தானே இந்த உலகம் நம்புது. எப்போவுமே நெகட்டிவிட்டி ரொம்ப ஃபாஸ்ட்டாக பரவும், எதை விட உண்மையை விட. ஆனால் அவங்க நிலைச்சே இருக்க மாட்டாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்கள் ஊரில் உங்கள் முன்னால் பொய் சொல்லி அநியாயம் பண்ணி லஞ்சம் வாங்கி சேர்த்தவங்களுடைய வேர் நிலைத்து நின்றதை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? கண்டிப்பாக இருந்திருக்கவே முடியாது. அடுத்ததாக பாருங்கள், பொல்லார் நீதி தீர்ப்பின் போது நிலை நிற்க மாட்டார். நீதி தீர்ப்பா அது எங்கே இங்கே இருக்குது? இந்தியாவிலையா இல்லை உலக நாட்டிலையா? எந்த நாட்டில் அது கிடைக்குது, எந்த விலையில் கிடைக்குதுன்னு கூட நீங்கள் நினைக்கலாம்.
ஆனா இந்த உலகத்தின் அதிபதி சாத்தானா இருந்தாலும் உங்களுக்குள்ள இருக்கிறவர் இயேசப்பா தானே. கண்டிப்பா அவரை விசுவாசிச்சிட்டீங்கன்னா உங்களுடைய தவறான ஒரு சூழல்ல முடிவெடுக்கிறதுக்கு முன்னால உங்க தேவன் உங்களை கண்டிப்பா உயர்த்துவாரு, உங்களுக்கான நீதியை உங்ககிட்ட பெற்றுக் கொடுப்பாரு. அடுத்ததா, நேர்மையாளரின் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார், பொல்லாரின் வழியோ அழிவை தரும். நேர்மையா நீங்க நடக்கிறீங்களா, முயற்சி செய்கிறீங்களா? உங்கள் நெறினா என்னதுன்னா உங்கள் இதயத்தின் சிந்தனை அவர் அறிந்து நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ அதை உங்களுக்காக அவர் செய்து முடிப்பார். ஆகவே நீங்கள் இந்த வசனத்தை தியானிச்சிட்டீங்க, இந்த நாளில் தேவனுடைய ஆசீர்வாதத்திற்காக காத்திருங்க. உங்கள் வாழ்க்கையில் குறைவுபட்டிருக்கா, உங்கள் பிஸ்னஸில் தோல்வி இருக்குதா, உங்கள் படிப்பில் அநேக காரியங்களில் பிரச்சனை இருக்குதா, எல்லாத்தையும் நிறைவாக்குற தேவன் ஏன் கூட இருக்காருன்னு ஒரு நிமிடம் சொல்லி பாருங்க. எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய தேவன் உங்களுக்கு அற்புதம் செய்வார். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.